ஸ்ரீ கிருஷ்ணா மேட்ரிமணி சார்பாக அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறோம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய வரன்கள் அனைத்துமே முற்றிலும் இலவசமானவையே சரி வாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய சில வரன்களை பற்றி பார்ப்போம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மணமகள் பெயர் ரேணுகா இவங்களுக்கு வயது வந்துட்டு நாற்பத்தி ரெண்டு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் காவல்காரர் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு கன்னி ராசி சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா எம்எஸ்சி வரைக்கும் படிச்சுட்டு இவங்க சாஃப்ட்வேர் ப்ரொபஷனலாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த மணமகளுடைய மாத வருமானமே முப்பதாயிரத்துக்கு மேலே சம்பளம் சம்பாதிக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் அல்லது மறு திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவரால் கைவிடப்பட்டு இன்றைக்கி வந்துட்டு எந்த ஒரு ஆதரவுமே இல்லாமல் தனி மேலே தனி வீட்டில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு ரெண்டு ஆம்பளை பிள்ளைங்க இருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு ஒர்க்குக்கு போயிட்டு தன்னுடைய குழந்தைய சரியாக கவனிச்சுக்க முடியல அப்படிங்கிறதுனால இவங்க வந்துட்டு கான்வெண்ட்டில் சேர்ந்து படிக்க வச்சுட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு இன்னைக்கு வேலைக்கு போயிட்டு தனி வீட்டில் வாடகைக்கு வீடு எடுத்து தான் தங்கியிருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இவங்களுடைய சொந்த ஊர்ல இவங்களுக்கு சொந்த வீடு இருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வசதின்னு பார்த்துட்டிங்கன்னா சொந்த வீடு நிலம்ட்டு எல்லா வசதியுமே தனக்கு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க இன்னைக்கு இவங்க நகைப்பண காரு பங்களான்ட்டு ஓரளவுக்கு சொகுசான வாழ்க்கையை வாழ்ந்தாலும் கடைசி வரைக்கும் தனக்கும் தான் குழந்தைக்காகவும் ஒரு துணை வேணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு இவங்க மறு திருமணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு திருவாரூர் பகுதியில் தான் இப்போதைக்கு வசிக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய உயரம் பார்த்துட்டிங்கன்னா அஞ்சு அடி ரெண்டு அங்குலம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இன்னைக்கு இவங்க படிச்சுட்டு ஸ்மார்ட்டாக நல்ல ஒரு அழகாக இருக்கிறதுனால தன்னை மாதிரியே கொஞ்சம் ஸ்மார்ட்டான ஒரு மணமகனுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க அப்படி இல்லைனாக்கா லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்பில் பழகக்கூடிய ஒரு நல்ல துணை கிடைச்சாலும் போதும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா இந்த இனம் இந்த மணமகள் வந்துட்டு எந்த ஒரு ஆதரவுமே இல்லாமல் இன்றைக்கி இருக்கிறதுனால தான் கூட ஒரு ரீதியாக பழகக்கூடிய ஒரு துணை கிடைச்சாலும் வாழ்க்கையை அப்படியே ஓட்டிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருக்கறதுனால இவங்களுடைய ஃபோட்டோவை மட்டும் கொ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்கோம் நேரில் வந்து கேட்டாக்க ஃபோட்டோ ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் கொடுக்க சொல்லியும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பரை அணுகலாம்